அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது எம்ஜிஆரை பார்த்து கட்சி மீட்டிங் வரீங்களான்னு கேட்டா இல்ல நான் ஷூட்டிங் போன சொல்வாரு ராஜேந்திரனை பார்த்து நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களா மீட்டிங் வரீங்களான்னு கேட்டால் நான் மீட்டிங் வரேன்னு மீட்டிங் வந்துடுவார் எம்ஜிஆர் வந்து அண்ணாவுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போறார் வெளியே போகும்போது கலைஞர் சொல்கிறாரு என்னை இந்த அண்ணா காப்பாற்றுவார் அப்போ மதுரை முத்துவோட அந்த ஸ்டேட்டஸை பாருங்கள் என் பொண்டாட்டி கூட என்கிட்ட கணக்கு கேட்டதில்லை இனிமேல் வேட்டி அவங்க தான் காமிக்கணும் அப்படின்னு பேராசிரியர் பேசுகிறார் இனிமேல் பேராசிரியர் மேலே அந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு சந்தேகம் இருந்தது கலைஞர் சொல்கிறாரு மதியளகன்ட்டு ஒரு பெரிய குவாலிட்டி உண்டு கான்வர்சேஷனில் அவர் சொன்னார்னா அதை மறுக்கவே முடியாது அது போக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க மதுரமுத்து வந்து அப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா புரட்டு நடிகர் கட்சியை ஒழித்தே தீர்வேன் அழித்தே தீர்வேன்றதான் மதுரமுத்துவோட தீர்மானம் அவருடைய பேச்சே தான் புரட்டு நடிகர் புரட்சி நடிகர்ன்றதான் புரட்டு நடிகர் இந்த உலக சுற்று வாலிபன் வெளிவந்தா நான் புடவை கட்டிக்கிறேன் யான்னார் அப்போ பார்த்தீங்கன்னா உலக சுற்று வாலிபன் ரிலீஸ் ஆனவுடனே அவருக்கு திமுகவின் இரும்பு மனிதருக்கு ஏகப்பட்ட பார்சல் கா காளி முத்து அறிக்க விடுறாரு எம்ஜிஆர் அங்கே அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்து முத்தனை எங்கே முத்தனை எங்கே முத்தனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் நாகூர் அனிப்பான்னு ஒரு பாடகர் இருந்தார் அது தங்க குணம் கொண்ட கலை மன்னன் புரட்சி நடிகர் எங்கள் எம்ஜிஆர் அப்படின்னு பாடின ஒரு எம்ஜிஆரை புகழ்ந்து திண்டுக்கல் பை எலெக்ஷன் வந்தவுடனே அவர் எல்லா இடத்துலையும் அவர் பாடுறது பாட்டு எப்படின்னு கேட்டால் நன்றி கெட்ட கிழவனுக்கும் நாணயம் இல்லா குள்ளனுக்கும் நாங்கள் ஒன்று சொல்லுகின்றோம் வந்து பாரும் திண்டுக்கலில் நின்று கிழவன் எம்ஜிஆர் சொல்ற வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் பி ராஜநாயகம் நான் ஒரு எழுத்தாளர் கூத்துப்பற்றை நடிகர் கூத்துப்பற்றை ஆசிரியர் நான் மூன்று நூல்களின் ஆசிரியர் சினிமா எனும் பூதம் மணல் கோடுகளாய் அரசியல் பிழைத்தோர் இப்படி மூன்று நூல்கள் எழுதியிருக்கிறேன் நான் என்னை வந்து தி ஜானகிராமனின் ரசிகன் அசோகமித்ரனின் சீடன் நான் முத்துசாமியின் மாணாக்கன் ஷேக்ஸ்பீரியின் ஸ்காலர் இப்படி எனக்கு நிறைய முத்திரைகள் உண்டு இன்றைக்கி ஆதன் தமிழ் பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சியில் நான் பேச போகிற ஒரு ஆளுமை திராவிட இயக்கத்தின் இரும்பு மனிதர் பேரறிஞர் அண்ணாவின் முரட்டு பிள்ளை மதுரை முன்னாள் மேயர் எஸ் முத்து அவர்களை பற்றி இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன் நான் அறிஞர் அண்ணாவுக்கு எல்லாருமே தம்பிங்க ஆனால் மூணு பேர் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு இது இருந்தது எப்படின்னா முத்து வந்து முரட்டு பிள்ளை அன்பில் தர்மலிங்க வந்து செல்ல பிள்ளை மண்ணை நாராயணசாமி வந்து அழுகுனி பிள்ளை அப்படின்னு மூணு பேருக்கும் அதாவது அண்ணாவுக்கு எல்லோரும் தம்பிகள் மூன்று பிள்ளைகள் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்படி ஒரு பிம்பம் அந்த மூணு பேருக்கு மேலேயும் மதுரை முத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போயுமே மேடையில் பேசும்போதே முதுகில் உள்ள தழும்பு எங்கே பட்டது இந்த நெஞ்சில் உள்ள காயம் எங்கே கட்சிக்கா வேண்டி போராடும் போது அடி வாங்கினது இது எந்த இடத்துல விழுந்த வெட்டு முதுகு இங்கே பாருங்கள் முதுகில் எந்த இடத்துல ஒரு வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காயங்கள் சம்மந்தமாகவே பேச ஆரம்பிச்சிருவார் அவர் வந்து ஒரு சண்டியர்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் இருந்தது சண்டியர் அதான் முரட்டு பிள்ளைன்னு அண்ணாவுக்கே முரட்டு பிள்ளைன்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க திமுகவின் இரும்பு மனிதர் எப்படி காங்கிரஸில் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் மதுரை முத்து வந்து மதுரை எஸ் முத்து முத்து பிள்ளைன்னு வாங்க முத்தண்ணன் வாங்க இப்படி அவருக்கு வந்து அவரை பற்றி சொல்லும்போது மதுரை மக்கள் வந்து முத்து பிள்ளை அப்படின் வாங்க அரசியல்வாதிகள் எல்லாரும் முத்தனன்னுவாங்க வாங்க எம்ஜிஆர் க கலைஞர் உட்பட முத்தணன் எம்ஜிஆர் வந்து முத்தனன் முத்தணன் தான் சொல்லுவார் அவர் வந்து மதுர சண்டியர்னு அவருக்கு சொல்லுவாங்க இந்த ஈவிக்க சம்பத்து வந்து கட்சியை விட்டு பிரிஞ்சார் அந்த நேரத்தில் வந்து நெடுமாறன் மதுரை பல நெடுமாறன் நல்ல இளைஞர் அப்போ அவர் அவர் எப்படி அப்போ அவர் வந்து மதுரை சண்டியர் முத்துக்கு எதிராக எப்படி வந்து போராட்ட அரசியல் பண்ணார்ன்றத வனவாசத்தில் கண்ணதாசன் பதிவு செஞ்சுருப்பார் இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு விளக்குனாங்க விளக்கும்போது அந்த விளக்குன உடனே ஒரு ஒரு மீட்டிங் வந்து மதுரையில் திலகர் திடலில் நடக்குது அந்த மீட்டிங்கில் யார் யார்னு கேட்டிங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் கூடலூர் ராஜாங்கம் அதாவது ராஜாங்கம்ன்றது அவரை வந்து பல பேரில் சொல்லுவாங்க கூடலூர் ராஜாங்கம் வாங்க திண்டுக்கல் திண்டுக்கல் ராஜாங்கன் ஏன்னா திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ அவர் ராஜாங்கம் அடுத்து வந்து அவர் மதுரை முத்து இவங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி விட்டு விளக்குனோன்னு நடக்கிற கூட்டம்னா மதுரையில் ரொம்ப பரபரப்பு அப்போ அந்த கூட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க இருக்கார் அவருடைய மரணத்தில் தான் அந்த திண்டுக்கல் பை எலெக்ஷனே வருது திண்டுக்கல் இடைத்தேர்தல்னே அவர் மரணத்தில் தான் வருது ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேச போகிறாரு அந்த கூடம் பாருங்க இன்னும் சில மணி நேரத்தில் ராஜாங்கத்தோட வாழ்க்கை முடிய போகுது முடிய போகிற நேரத்தில் ராஜாங்க மேடையில் பேசுகிறாரு நாம் இதுவரை அசம்பந்தமாக இருந்து விட்டோம் மெத்தனமாக இருந்துவிட்டோம் விட்டோம் இப்போதுதான் கட்சியில் ஒரு விறுவிறுப்பு ஒரு சுறுசுறுப்பு வந்திருக்கிறது அன்று புரூட்டஸ் சொன்னான் வி வி லவ் லவ் சீசர் பட் அவர் கண்ட்ரி மோர் தன் சீசர் அப்படின்னு சொன்னான் அதே தான் இப்போ நான் சொல்கிறேன் வி வி லவ் லவ் எம்ஜிஆர் பட் திராவிட முன்னேற்ற முன்னேற்றம் அவர் பார்ட்டி வி லவ் அவர் பார்ட்டி மோர் தன் எம்ஜிஆர் பல்பு நல்லா தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பல்பு நல்லா தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு எம்ஜிஆர்ன்ற பல்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஃப்யூஸ் போயிடுச்சு ஃப்யூஸ் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க ஃபியூஸ் போனோன்னா தூக்கி போடுறோம் அதுதான் இப்போ நடக்குது எம்ஜிஆரை விளக்குனது வந்து இப்படி தான் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் மீட்டிங்க்கு வர்றீங்களா கட்சி மீட்டிங்க்கு வரீங்களான்னு கேட்டால் இல்லை நான் ஷூட்டிங் போகணுன்னு சொல்லுவார் அதே எஸ்எஸ் ராஜேந்திரனை பார்த்து நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களா மீட்டிங் வரீங்களான்னு கேட்டால் நான் மீட்டிங் வரேன்னு மீட்டிங் வந்துடுவார் எனது அருமை நண்பன் எஸ்எஸ் ராஜேந்திரனை திரையகை விட்டு விரட்டியதே இந்த எம்ஜிஆர் தான் இதுதான் அந்த ராஜாங்கம் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் தன்னுடைய மரணம் தான் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருடைய வெற்றிக்கு பிள்ளையார் சொல்லி அதிமுகன்னு கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் ஜெயிக்க போகிறாரு அந்த வெற்றிக்கு வந்து தன்னுடைய மரணம் மூலம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படுவதே அறியாமல் கூடல் ராஜாங்கத்தோட பேச்சு பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த மாதிரி பேசினார் அவர் இந்த மீட்டிங் முடிஞ்சு காரில் அவர் திண்டுக்கல் ரோட்டில் போயிட்டுருக்கும் போது ஹார்ட் அட்டாக் அப்படியே இறந்துட்டார் அதான் அந்த ராஜாங்கம் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் வாழ்க்கை முடிவுக்கு வருது இந்த முடிவுனாலே ஆறு மாதத்தில் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் வந்து இப்போ அதிமுகன்ற கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் அந்த எலெக்ஷனில் பிரம்மாண்டமான வெற்றி அந்த மாதிரி ஒரு வெற்றியை பார்க்குறாரு எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சதுக்கு ரெண்டு முத்து காரணம் ஒரு முத்து வந்து மூக்காமுத்து அவர் வந்து பிள்ளைய பிள்ளைன்னு படம் நடித்தார் முதல்வர் கலைஞர் அவருடைய மகன்றனாலேயே திமுகவுலே வந்து மன்றங்கள் ஆரம்பித்தாங்க இது நிச்சயமாக எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சி அது ஏன்னா எம்ஜிஆர் மன்றங்கள் தான் திமுகன்ற நிலையில் இருந்தப்ப கலைஞரின் மகன் மூக்காமுத்து அவருக்கு இப்போ மன்றம்னோடனே எம்ஜிஆருக்கு நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு ஒரு ஹாஸ்டலிட்டி நேச்சுரலாக ஏற்படத்தானே செய்யும் அவர் அவ்வளோ பிரபலமான நடிகர் அது போக இன்னொரு முத்து யாருன்னா மதுரமுத்து மூக்காமுத்து மதுரமுத்து இந்த ரெண்டு பேர் தான் ஏன் காரணம் எம்ஜிஆர் வெளியே போனதுக்கு அப்படின்ட்டு சும்மா டீ கடையிலே உட்காந்து பேசுவாங்க பத்திரிக்கைக்காரங்களும் எல்லோரும் எழுதுனாங்க அப்போ கலைஞர் கூட மூக்காமுத்து சொன்னோடனே பாவம் அவன் ஒரு இளம் தளிர் அவனை விட்டு விடுங்கள்னாரு அப்போ ரொம்ப யங்ஸ்டர் இல்லையா முத்து அவர் தான் வந்து கலைஞரின் மூத்த மகன் மதுரமுத்து வந்து கணக்கு கேட்டோன்னா கோவப்பட்டார் எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டார் கட்சியில் உள்ளவங்கெல்லாம் கணக்கு சொல்லணும் கட்சிக்கு கட்சியில் உள்ள கணக்கு காட்டணும் அது வந்து பொதுக்குழுவில் பேச வேண்டிய விஷயம் அதை வந்து இவர் பகிரங்கமாக பொதுக்கூடத்தில் பேசிட்டார் அதில் முத்து தான் ரொம்ப காயப்பட்டது கணக்கு கேட்குறதா அப்படின்னு ஏன்னா மாநாடு ம மதுரை மதுரையில் இருந்த திமுக மாநாடுலாம் அவர் தான் நடத்தினார் தன்னை வந்து எம்ஜிஆர் வந்து அவமானப்படுத்துகிறதா முத்துக்கு ஒரு எண்ணம் அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து உண்மையில் சொல்லப்போனால் அந்த திமுக மாநாட்டில் எம்ஜிஆர் வந்து வந்து இராணுவத்தையே சந்திக்க தயாரினார் இது ரொம்ப அபத்தமான வார்த்தை இன்றைக்கி நினச்சி பாருங்கள் மிலிட்ரியை வந்து இந்தியன் மிலிட்ரியை வந்து ஒரு எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் ஒரு ஒரு பிராந்திய இருந்து ஒரு இவர் எம்ஜிஆர் த அன்னைக்கு நடிகர் அந்த கட்சியில் ஒரு பொருளாளராக இருந்தார் ஆனால் அப்படிலாம் வந்து இராணுவத்தை வந்து யாராலையும் சந்திக்க முடியுமா அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து கட்சி காண்டி பேசுனவர் எம்ஜிஆர் கொஞ்ச நாளில் பகிரங்கமாக ஒரு பொதுக்கூடத்தில் கணக்கு கேட்டாருன்னு எல்லோருக்கும் கோபம் எல்லாேருக்குமே கோபம் அதில் மதுரை முத்துக்கு ரொம்ப கோபம் கட்சி விட்டு நான் போகிறேன்ற அளவுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்ரோஷப்பட்டார் இந்த மாதிரிலாம் கணக்கெலாம் கேட்டா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை கட்சி விட்டு விளக்குனவுடனே உடனே மதுரை முத்து அதே அந்த மாலை முரசிலே அறிக்கை என் உயிர் உள்ளவரை இனி திமுக சொல்லி ஒரு அறிக்கை விடறாரு அவர் ஏதோ ஃபார் திஸ் ரிலீஃப் மச் தேங்க்ஸ் அதான் அர்த்தம் அவன் போயிட்டான் அவர் போய்ட்டா எம்ஜிஆர் விரட்டியாச்சு இல்லை இனி நான் வந்து கட்சியை விட்டு போக மாட்டேன் அதாவது ஃபார் திஸ் ரிலீஃப் மச் தேங்க்ஸ் என் உயிர் உள்ளவரை நான் திமுக தான் சொல்லி மதுரை முத்து அறிக்கை ஒரு கார்ட்டூன் குமுதத்தில் போடுறான் எம்ஜிஆர் வந்து அண்ணா படத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ கலைஞர் சொல்கிறாரு என்னை இந்த அண்ணா காப்பாற்றுவான் யாருடைய படம்னா மதுரமுத்தோடய ஃபோட்டோ அங்கே மாட்டியிருக்குது எம்ஜிஆர் வந்து அண்ணா த அண்ணாவுடைய ஃபோட்டாவை எடுத்துகிட்டு போகிறார் வெளியே போகும்போது கலைஞர் சொல்கிறாரு என்னை இந்த அண்ணா காப்பாற்றுவார் அப்போ மதுரமுத்துவோட அந்த ஸ்டேட்டஸை பாருங்க அந்த மதுரையில் நடந்த திலகர் திடலில் நடந்த அந்த கூட்டத்தில் ராஜாங்க இப்படி பேசுனார் இல்லையா அதே கூட்டத்தில் மதுரமுத்து பேசுகிறாரு டே விசில் விசிலடிச்சாங்க குஞ்சு இப்படி தான் பேசுவார் யார் எம்ஜிஆர் ரசிகர்கள் போகிறோம் அந்த காலத்தில் விசிலடிச்சாங்க குஞ்சுன்னுவாங்க டே விசில் விசிலடிச்சாங்க குஞ்சு உனக்கு ஒன்று சொல்கிறேன்டா உன்னோட எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு கோலை உனக்கு தெரியுமா அது போன எலெக்ஷனில் தேனியிலேருந்து எவனோ ஒருத்தன் மொட்டை கடிதாசி மதுரையில் எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்போ வந்து தேனியிலேருந்து ஒரு முட்டை கடுதாசி உன்னை நம்ம தேனிக்கு வந்தீன்னா உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு கொலை பண்ணுவோன்னு ஒரு முட்டை கடுதாசி அதை பார்த்தாரு முகமே பேரஞ்ச மாதிரி ஆகிட்டார் எம்ஜிஆர் யதார்த்தமா வாங்க தேனி கிளம்புவோமா அப்படிங்கிறேன் அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா பைய என் ஃப்யூச்சர் என்னாகிறதுங்கிறானையா இப்படி சொல்லும்போது மேடையில் பார்த்தீங்கன்னா மதுரமுத்துவை பார்க்க நல்லா அவர் பாடி லாங்குவேஜ் அப்படியே ஒரு நெளிஞ்சி வளைஞ்சு தான் சொல்லுவார் அதான் மதுரமுத்து என் ஃப்யூச்சர் என்ன ஆகுறதுன்னு கேட்குறாயா கெழட்டு பைய ஆ இப்போ நம்ம டீ கடை வச்சவரே இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு ஒருத்தர் இங்கே பெரிய டீ கடை வச்சுருந்தாரு முதலமைச்சராக கூட ஆனார் ஓபிஎஸ்ஸு ஆனால் அன்னைக்கு மதுரையில் இவரை பற்றி சொல்லும்போது மேயர் ஆனவுன்னா எல்லோரும் அந்த இந்த அந்த எதிர்கட்சிக்காரங்களாம் எப்போயும் ஒரு ஏளனமாக சொல்கிறது வந்து ஏ கடை வச்சுருந்தா இல்லையா அப்படின்வாங்க அதுக்கு வந்து அவர் அந்த மேடையில் அந்த எம்ஜிஆர் கட்சி விட்டு விளக்குனது ஏன்னு சொல்கிற விளக்க மேடையில் அவர் பேசுகிறாரு மதுரை மூத்த சொல்கிறாரு ஏ நான் டீ கடை வச்சுருந்தேன் இல்லைன்னு சொல்லலை டீ கடைக்காரன் ஏன்னு என்னைய சொல்கிறான் ஆ டீ கடை வச்சுருந்தேன் நான் இல்லைன்னா சொல்லலை ஆ மிஜ்ரா கோட்ஸில் வேலை பார்த்தேன் இந்த கட்சி வேலையில் ரொம்ப ஈடுபட்டதுனால என்னையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இவன் திமுக காரன் இவனை டிஸ்மிஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ நான் ஒரு டீ கடை வச்சுருந்தேன் அன்பழகன் கூட மதுரைக்கு வந்தாங்கன்னா என் டீ கடையில் டீ சாப்பிடுவார் இதை வந்து டீ கடை வச்சுருந்தான் டீ கடை டீ கடைக்காரன் டீ கடைக்காரன் ஆ டே உனக்கு ஒன்று தெரியுமாடா கும்பகோணத்தில் உங்கள் உன் எம்ஜிஆரு அவன் மாமன் கடையில் டீ கடையில் கிளாஸ் கழுவுனா அது தெரியுமா உனக்கு டேய் கிளாஸ் கழுவுனாடா உன் எம்ஜிஆரு அவன் மாமன் கடையில் நீ என்னையை பார்த்து டீ கடைக்காரன்ற டேய் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நான் போ காரில் போகும்போது கல்லை விட்டினா இறங்கி வந்து உன்னை பிடிச்சி அடிப்பேன்டா அப்போ நிஜமாகவே அப்படி நடந்தது அவர் போகிறாருன்னா எங்கிட்டார் வந்து கல் விடுவானுங்க அதில் ஒருத்தனை இறங்கி அவர் பிடிச்சி அடிச்சே போலீஸில் ஒப்படைச்சார் அவர் அவர் வயதானவர் தான் இருந்தாலும் அந்த முரட்டுத்தனம் உடனே இறங்கி விரட்டி அவரை பிடிச்சிட்டார் ஒருத்தனை கல் விட்டவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கிறார் அந்த அது சொல்கிறாரு அவர் மேடையில் எவனாவது கல் விட்டுனா இறங்கி நான் பிடிச்சி அடி பண்ணுறானையே அப்படின்றாரு டே ராமச்சந்திரா கணக்கான கேட்குற போய் ஜெயலலிதாட்ட கேள்றா கணக்கு ஜெயலலிதாட்ட போய் கேளு கணக்கு ஏ நாங்கள்லாம் இந்திய போராட்டத்தில் ஜெயிலில் இருக்கிறோம் இவன் கோவாவில் கூட இருந்தாயா அந்த நேரத்தில் ஆயிரத்தி இருபது ஷூட்டிங்லாம் ஜெயலலிதாவோட கோவாவில் இருந்தது இருந்தார் அவர் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா ஜெயலலிதா அந்த காலத்தில் ஒரு சாஃப்ட் டார்கெட் அதாவது அப்போ அந்த அம்மா கட்சியிலே கிடையாது அம்மா க கட்சிக்கும் அந்த அம்மாவுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இவருக்கு மதுரமுத்து எப்படி கேட்டார் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பேசுகிறாரு என்னையா கணக்கு அதை கூட்டத்தில் பேராசிரியர் பேசுகிறாரு என்ன கணக்கு என் பொண்டாட்டி கூட என்கிட்ட கணக்கு கேட்டதில்லை இனிமேல் வேட்டியாவது தான் காமிக்கணும் அப்படின்னு பேராசிரியர் பேசினார் உண்மையிலே பேராசிரியர் மேலே அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது பாருங்கள் இதை தான் ஒரு ஐரணி என்னென்னா அவர் வந்து திமுக என்ற இயக்கத்திலே எம்ஜிஆர் என்று எம்ஜிஆர் வந்து பூ மாதிரி இயக்கம் வந்து ஒரு மாலைன்னா அந்த மாலையில் உள்ள பூ எம்ஜிஆர்ன்ட்டார் எல்லோரும் நினச்சாங்க இவர் எம்ஜிஆரோட போகிறார்னு நினச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கலைஞரோட கூட இருந்தது அன்பழகன் தான் பேராசிரியர் வந்து பார்த்தால் பசு பாய்ந்தால் புளி அவர் அவர்கிட்ட ஒரு ஷார்ப்னஸ் உண்டு அது வந்து கடைசி வரைக்கும் சட்டசபையில் ஜெயலலிதாவை அவரை கிண்டல் பண்ணப்போ கூட ஒரு அருமையாக அவ்வளோ ஷார்ப்பாக வந்து அந்த இந்த ரிட்டாய்ட் பண்ணுறது அவர் ஜெயலலிதா ரிட்டார்ட் பண்ணப்போ அதுக்கு அருமையாக பதில் கொடுத்தவர் திண்டுக்கல் பயோலெக்ஷன் இப்போ ராஜாங்க இறந்துட்டார் திண்டுக்கல் பயோஎலெக்ஷன் வருது பார்த்திங்கன்னா அவர் இந்த நாகூர் அனிப்பான்னு ஒரு பாடகர் இருந்தார் அந்த நேரம் உண்மையிலே அது அதான் அது அதுவும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அதை இந்த க அதாவது இயக்கம் அரசியல்னு வந்துட்டால் எப்படிலாம் அபத்தமாக வந்து ஆகும்ன்றதுக்கு அவர் ஒரு அவர் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை இழைகளின் தோழன் தங்க குணம் கொண்ட கலை மன்னன் புரட்சி நடிகர் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன் அப்படின்னு ஒரு எம்ஜிஆரை புகழ்ந்து திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தவுடனே அவர் எல்லா இடத்துலையும் அவர் பாடுறது பாட்டு எப்படின்னு கேட்டால் அந்த திண்டுக்கல் பயலெக்சன்லேயும் நன்றி கெட்ட கிழவனுக்கும் நாணயம் இல்லா குள்ளனுக்கும் நாங்கள் ஒன்று சொல்லுகின்றோம் வந்து பாரும் திண்டுக்கல்லில் நின்று பாரும் கிழவன்றது எம்ஜிஆர் சொல்கிறார் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு கிழவன் தான் பேர் அவர் எவ்வளோ ஆக்டிவாக படங்களில் இளைஞராக நடித்தாலும் அவரை வந்து கிழவன் கிழவன் வாங்க குள்ளன்றது யாருன்னா மதிய மதியலகன் வந்து அப்போ எம்ஜிஆருக்கு அவர் தான் சபாநாயகர் எம்ஜிஆருட எம்ஜிஆருக்கு சப்போர்ட்ரு அவர் அதனால் வந்து ப்ரோ எம்ஜிஆர் அவர் அவர் தான் எம்ஜிஆருக்கு வந்து ஆலோசகரே இது விஷயமாகவும் ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் கலைஞர்கிட்ட வந்து ம எஸ்சி சோமசுந்தரம் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய துரோகம் நான் முத மதியலகனை பார்த்து நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு வந்துடுறேங்க அந்த ஆளுக்கு தைக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கலைஞர் சொல்கிறாரு நீ போய் மதியலகனை பார்க்காத அப்படிங்கிறாரு அப்படி போனவர் தான் முதல் எம்பியாக அவர் போகிறாரு கோபமாக ஏ அப்படி இயக்கத்தை காட்டி கொடுக்குறேன்னு கேட்க போனவர் முதல் ஆளாக அஇஅதிமுக முதல் எம்பி பாராளுமன்றத்தில் இணைந்த முதல் எம்பி வந்து எஸ்டி சோமசுந்தரம் என்ன ஏன் அவர் கலைஞர் சொல்கிறாரு மதியிலகன்ன ஒரு பெரிய குவாலிட்டி உண்டு கான்வர்சேஷனில் அவர் சொன்னார்னால் அதை மறுக்கவே முடியாது அது போக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க எதிர்த்து கோவப்பட்டு வந்த எஸ்டி சோமசுந்தரம் உடனே அஇஅதிமுக சேர்றாரு இதை வந்து கலைஞருக்கு நல்லா தெரியும் அதனால தான் வந்து நீ போகாத மதிய பார்க்காதேன்னு சொல்லி எஸ்ட சொன்னார் இப்படி ஒரு சூழல் எலெக்ஷன் நடக்குது எம்ஜிஆர் வந்து ஜெயிக்கிறார் எம்ஜிஆருக்கு கட்சி வந்து அமோக வெற்றி மதுரமுத்து வந்து அப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா புரட்டு நடிகர் கட்சியை ஒழித்தே தீர்வேன் அழித்தே தீர்வேன்றதான் மதுரமுத்து விட தீர்மானம் அவருடைய பேச்சே தான் புரட்டு நடிகர் புரட்சி நடிகர்ன்றதை புரட்டு நடிகர் கலைஞர் கூட பேசும்போது நடிகர் கட்சின்னு தான் அண்ணா திமுகன்ற வார்த்தையே சொல்ல மாட்டார் நடிகர் கட்சி அப்படின்வார் அப்போ இந்த உலக சுற்று வாலியன் வெளிவந்தால் நான் புடவை கட்டிக்கிறேன்னார் அப்போ பார்த்தீங்கன்னா உலக சுற்று வாலியன் ரிலீஸ் ஆனவுடனே அவருக்கு என்ன சொல்கிறது திமுகவின் இரும்பு மனிதருக்கு ஏகப்பட்ட பார்சல் மே அவருக்கு வந்து ஏகப்பட்ட பார்சல் அவ்வளவும் புடவைகள் ஏன்னா சொன்னார் இல்லையா கட்சியிலேருந்து அவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க கலைஞர் வந்து அந்த தோல்வியை வந்து வேற மாதிரி அந்த நேரம் அதாவது இது வந்து எம்ஜிஆருக்கான வெட்டின்றத அவர் ஒப்புக்கொள்ளலை அப்போ வந்து கேண்டிடேட் வந்து பொன்முத்துராமலிங்கத்தை நிறுத்தினார் பொன்முத்துராமலிங்கத்தை தான் அவர் வந்து வந்து திமுக வேட்பாளராக ம மதுரைமுத்து சிபாரிசு பண்ணி நிறுத்துகிறாங்க அவர் வந்து மு அதாவது இங்கே அரசியலில் எல்லாமே கட்சி கட்சியில் வந்து எல்லாமே ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டு அவர் வந்து முக்குல அவர் வந்து கல்லர் கிடையாது மாயத்தேவர் வந்து கல்லர் ஜெயிச்ச மாத மாயத்தேவர் வந்து கல்லர் அதனால் கலைஞர் என்ன சொன்னார் மதுரை மாவட்ட தலைமை வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்து விட்டது இது வந்து இவருடைய ஈகோவை ஹர்ட் பண்ணிடுச்சு மதுரை மதுரை வந்து சண்டியர் அவர் இப்போ அவர் சொன்ன அவருக்கு நம்மளை வந்து என்ன இப்படி அக்யூஸ் பண்ணிட்டார அதோட கலைஞரோட மனசாக அவர் ஏன்னா நம்ம மதுரை மாவட்ட தலைமை தவறு செய்து விட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் மதுரைமுத்து தானே மதுரை மாவட்ட தலைமை அப்போ தவறு செய்துட்டேன்னா நான் தானே தப்பு பண்ணிட்டேன்னு அதுவும் இவ்வளோ ஓப்பனாக ஆகி சொல்கிறாரு இது எம்ஜிஆருடைய வெற்றின்றது அவரும் ஒத்துக்காமல் ஜீரணிக்காமல் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று அவருக்கும் கலைஞருக்கும் மனசாமம் ஆயிடுச்சு மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் வந்து இவர் மதுரைமுத்து எம்ஜிஆரை சந்தித்து சரணடைகிறார் யோசிச்சு பாருங்க இப்போ இவ்வளோ நேரம் முத்து என்ன மாதிரி வெஹிமன் டட்டாக்குன்றது அவர் வந்து சரண சரணடைகிறார் எம்ஜிஆர்கிட்ட என்னன்னா நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் எம்ஜிஆருக்கு வந்துங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாது அதாவது அவர் பாடல்கள் எல்லாமே அவருக்கு வந்து அவர் லைஃப்பில் வந்து அவர் அரசியலுக்கு வந்து சாதகமாகவே இருந்தது சொல்லப்போனால் அந்த வெக்கத்தை விட்டு தான் அதான் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும்னு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் பாட்டா எல்லோரும் நினச்சிருப்பாங்க அது அது மட்டும் இல்லை அதற்கு பின்னால் எம்ஜிஆர் கலைஞருடைய ரைட் ஹேண்டுன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ மாதவன் மந்திரி மந்திரியாக இருந்தப்போ இருந்து பின்னால் நெடுஞ்செழியன் நெடுஞ்செலியன் மாதவன் கா ராசாராம் இப்படி பார்த்தீங்கன்னா பா பண்ருட்டி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் எம்ஜிஆர் பிரிஞ்சப்போ அவ்வளோ கடுமையாக இருந்தவங்க எம்ஜிஆர் பிரிஞ்சப்போ வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அதை பற்றி சொல்லணும் எம்ஜி எல்லாரும் ஆள் ஆளுக்கும் எம்ஜிஆர் மேலே உள்ள கோவத்தை காமிச்சப்ப எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர் சொல்கிறாரு அன்றைய தினம் ராஜா தேசிங்கு படத்திலே நான் திருமதி பத்மினி அவர்களுடன் நெருங்கி நடிக்கக்கூடாது என்பதற்காக இந்த எம்ஜிஆர் செய்த சூழ்ச்சியை நாடு மறக்கமானார் அந்த கேள்வியை பாருங்கள் நைன்டீன் அந்த ஃபிஃப்டி எயிட்டில் ராஜா ஜெய்சிங் படம் அறுபதில் அதில் இருந்து எடுத்து அறுபதில் ரிலீஸு ஆனால் அவர் பாருங்கள் எப்போயோ உள்ள கோவத்தை அந்த எழுபத்ரெண்டில் எழுவத்தி மூ எழுபத்ரெண்டு டிசம்பரில் அவரை கட்சியை விட்டு விளக்கணுன்னே அந்த அதுக்கப்புறம் அவர் வந்து எழுபத்தி மூணு ஜனவரியில் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு இப்படி சொ சொல்லும்போது துக்குளக் ஷோ வந்து எப்போயுமே நையாண்டி அதிகம் அவர் வந்து எஸ்எஸ்ஆர் சார் ஐயோ கேட்கவே அப்படியே நடுங்குதே உடம்பெல்லாம் இப்படி ஒரு அநியாயம் இந்த தேசத்துக்கு நடந்திருக்குது ஏன்னா இப்படி ஒரு அநியாயம் இந்த தேசத்துக்கு நடந்திருக்கா இதை நாடு மறைஞ்சினா இந்த நாட்டுக்கு என்ன நன்றி இருக்கும் அப்படின்னு அந்த சட்டையர் நையா தூக்குளுக்கு ஷோ வந்து நையாண்டி பண்ணுறாரு என்னென்னா அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மேலே அப்படி ஒன்றும் இல்லை இப்போ எஸ்எஸ் ராஜேந்திரனை பற்றியே நான் இன்னொரு இதில் பேச போகிறேன் நான் இதிலே பேச போகிறேன் அதனால் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் இன்னும் அவர் எஸ்எஸ் சப்ஜெக்டில் அந்த விஷயங்களை பார்ப்போம் இவர் வந்து இப்படி வந்து எம்ஜிஆர் மேலே கோமாக இருந்த எல்லோருமே எஸ்எஸ் ராஜேந்திரன் கூட இவர்கிட்ட போயிட்டாங்க அதான் நெடுஞ்செலியன் அவர் ஒரு மதிமுக ஆரம்பித்தார் மக்கள் திமுக அது இப்போ மறுமலை திமுக மாதிரி அப்போ மக்கள் திமுக அந்த கட்சியை க தான் கொண்டே எம்ஜிஆர்கிட்ட முயற்சி பண்ணி அவர் எம்ஜிஆர்கிட்ட சேர்கிறாரு அண்ணா திமுகவில் மதுரமுத்து வந்த பிறகு எம்ஜிஆரை வந்து எவ்வளோ கடுமையாக வந்து திமுகவில் இருக்கும்போது தாக்குனாரோ அதை விட கடுமையாக கலைஞரை மதுரமுத்து தாக்கினார் அதை விட கடுமையாக யாராலும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதாவது கலைஞர் பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலில் இல்லை எப்படி எடுத்தாலும் சரி உலக அரசியல்னே எடுத்த கலைஞர் அளவுக்கு வந்து நிந்திக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல்னு கலைஞர் வந்து ஜொலிச்சுக்கிட்டே தான் போனார் தோல்வியை கண்டு தோழவே மாட்டார் ஒரு தடவை கார் ராசாராம் வந்து கலைஞருடைய அவ்வளோ ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ம ஒரு முக்கியமான ஒரு சேனாதிபதி மாதிரி அவர் வந்து பெரியாரோட பெரியாரை வச்சு அடையாளப்படுத்துறதுக்கு திராவிட இயக்கங்களில் சில பேர் உண்டு எஸ்டி சோமசுந்தரத்தை கூட அதில் சொல்லுவாங்க கார் ஆசாராம்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பெரியார் நான் அவ எவ்வளோ நேசித்தாங்களோ அதே மாதிரி பெரியாரோடையும் சீடராக இருந்தவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க அவர் வந்து சொல்கிறாரு அடுத்து ஒருவர் என்னை காட்டி கொடுக்க என்னை து எனக்கு துரோகம் போகிறார் என்றார் கலைஞர் அப்போ எல்லாரும் கே ஒரு ஒரு ஆள் கேட்குறாரு இசிப் மிஸ்டர் ராஜாராம் அப்படிங்கிறாரு இசிப் மிஸ்டர் ராஜாராம் ஹிந்து ரிப்போர்ட்டராக கூட இருக்கும் யூ ஹவ் செட் இட் அப்படின்னாரு கலைஞர் அவர் பேர் சொல்லலை அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஜூடஸ் வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொன்னப்ப ஜூடஸ் வந்து ஜூடஸ் வந்து என்ன சிக்குவான் அமைன்னு வா எல்லாரும் ஆமை ஆமைன்னுவாங்க ஜூடஸும் வந்து அமை அப்படின்வான் குருஜி என்னையவா சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் கேட்கும்போது யூஹ் செட்டிட்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார் கலைஞர் அதே மாதிரி சொல்லுற வந்து யூ ஹவ் இஸ் இசிட் மிஸ்டர் ராஜாராம் ஹவ் செட்டிட்னார் அதே மாதிரி உடனே ராஜாராம் மறுநாள் அவர் அண்ணா அதிமுகவில் எம்ஜிஆர்ட சேர்ந்தார் அதனால தான் நான் இந்த அரசியல் பிள்ளைத்தோடுன்ற ஒரு நூலவே பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதிக்கு தான் சமர்ப்பணம் பண்ணேன் கலைஞர் மு கருணாநிதி அதாவது இந்தியா நம்ம தமிழக அரசியலில் எடுத்தோம்னா காமராஜ் பேரறிஞர் அண்ணா அப்புறம் வந்து இவர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க அஞ்சு பேரும் வந்து மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர்கள் ஒத்துக்கு அதாவது ஜி முடியுமோ நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அது வேறு விஷயம் இந்த அஞ்சு பேர் தான் மக்கள் இந்த இந்த நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து எடுத்திங்கன்னா மக்கள் மிக்க தலைவர்கள்னு எடுத்திங்கன்னா இவங்க தான் இந்த இதில் என்ன கலைஞருடைய விசேஷமான விஷயம்னா இந்த மீதி இருந்த நாலு பேருடைய அதே காமராஜரோடையும் அண்ணாவோடையும் அதாவது காமராஜரை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கிறார் அண்ணாவோடு இணைந்து அரசியல் செய்தார் எம்ஜிஆரோடு இணைந்தும் எதிர்த்தும் அரசியல் செய்தார் இவர்களோடலாம் இவ் கலைஞர் இருக்கும்போது அரசியலிலே இல்லாத திடீரென்று ஒரு விசுவரூபம் எடுத்த ஜெயலலிதாவோடும் அவர் அரசியல் செய்திருக்கிறார் அந்த அதான் அவருடைய தனித்துவம் அதனால் இந்த எழுபது ஆண்டு கால அரசியல் அவருடைய இது இந்த எழுபது ஆண்டு காலம்லாம் அரசியலில் வந்து த நீங்கள் தமிழ்நாட்டில் இனி யாரும் வரப்போகிறதில்ல யாருமே இருக்க போகிறதில்ல இல்லை அப்பேற்பட்ட ஒரு தலைவர்ன்றதுனால தான் நான் என்னுடைய அவ அவருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணேன் இந்த ஒரு காரணம் இந்த காரணத்தை சொல்லியே கலைஞர் மூ கருணாநிதி அவர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் அதிமுகவுக்கு மதுரமுத்து வந்த பிறகு கடுமையாக கலைஞரை தாக்குறாரு தீப்பூரி ஆறுமுகம் அப்போ மேடையில் பேசுகிறாரு மேடையில் எப்படி பேசுவாப்புல மதுரமுத்து வந்து எல்லா ஊர்லேயும் இந்த இந்த பே இந்த இதை சொல்லிடுவாப்புல தீப்பூரி ஆறுமுகம் நான் மதுரமுத்துவை மதிக்கிறேயா அது ஒரு சண்டியர் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சிகரெட்டு கிடையாது தண்ணி கிடையாது சீட்டு விளையாட்டு சூதாட மாட்டேன் பொம்பளை விஷயத்துலேயும் சுத்தமானவையா ஆ ஒரு சண்டியர் இப்படி இருப்ப இருக்கிறது யாரையா பார்த்துப்போமா ஆனால் மதுரை முத்துகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டியா அடுத்தவன் பாக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை எப்படியாவது லவட்டாமல் விட மாட்டான் என்ன அப்படி சொல்லி மதுரமுத்தை பற்றி தீப்பொறி ஆரம்பம் மேடையில் பேசுவாப்பில்ல இதான் வந்து அதில் என்னன்னா திமுகவின் முதல் அதாவது ம முதல் மேயர் அவர் தான் அதாவது சென்னைக்கு அப்புறம் கார்பரேஷன் வந்து மதுரை தான் மதுரைக்கு வந்து முதல் மேயர் மதுரைமுத்து திமுகவின் முதல் மேயரும் மதுரமுத்து இரண்டாவது முறையும் அவர் வந்து மேயர் ஆகிறார் மேயர் ஆகும்போது அவர் அதிமுக மேயர் அதிமுகவிற்கும் முதல் மேயர் வந்து அவர் தான் எப்படி பாருங்கள் ஒரு அரசியல்வாதி வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் வருது பாருங்கள் அந்த அதிமுகவுக்கும் அவர் தான் மு முதல் மேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் நின்று கிடையாது முத்து அந்த காலத்தில் வந்து எம்எல்சி அவர் இந்த மேல் சபைன்னு வாங்க இல்லையா கொஞ்சம் அந்த இந்த மக்கள் அவ்வளோ நல்ல பேர் இல்லைன்னு வச்சாலே அவங்களுக்கெல்லாம் வந்து கட்சியில் வந்து எம்எல்சி பதவி கொடுத்துருவாங்க அதாவது அந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு இது அர்த்தம் உண்டா இல்லை முத்துக்கு அப்போ அந்த நேரத்துலலாம் வந்து மே அவர் மே மேயராகிக்குமேலாம் கவுன்சிலராக நின்று அந்த கவுன்சிலருக்கு மற்ற கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டு இவர் மேயர் ஆகுறாரு அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெண்டு தடவையும் வந்து திமுகவின் மேயரும் இவர் தான் அண்ணா திமுக மேயரும் இவர் தான் மேயர்னாலே மதுரமுத்து தாயா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது வந்தது மெட்ராஸில் உள்ள அந்த காலத்தில் மெட்ராஸில் கூட ஒரு மேயர் வந்து இரண்டு முறை வ வர்றதுலாம் ரொம்ப சிரமம் அந்த காலத்தில் அவர் காலத்தில் அந்த செவன்டிஸ்லாம் முத்துவால் அண்ணா திமுகவுலேயே நிம்மதியாக இருக்க முடியல அப்போ வந்து கொள்கை பரப்பு செயலாளராக கட்சியில் பின்னாடி ஐம்பதுகளில் சேர்ந்த ஜெயலலிதாவை கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர்னு எம்ஜிஆர் ஆக்கி அவருக்கு வந்து கட்சியில் ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்து வேற கொடுத்துட்டார் அந்த அம்மா அம்மா என்ன செஞ்சாங்க ஜெயலலிதா மதுரம்புத்துக்கு சோகாசு நோட்டீஸ் ஒரு ஒரு பிரச்சனையில் சோகாசு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க இவர் கலைஞருகிட்டே அவமானப்பட்டபோயே தாங்க முடியாதவர் இவர் யோ என்னடா இது நேற்று கட்சியில் சேர்ந்திருக்கு இந்த அம்மா வந்து இது வந்து எனக்கு அவர் ஒரு மாதிரி அப்பையும் ஒரு மாதிரி நொறுங்கிட்டார் மதுரை முத்தா ஏன்னா பாருங்கள் உங்களுக்கு புரியுதா கடக்காடாக கேட்குற போய் ஜெயலலிதாட்ட கேளுன்னு சொன்ன கேட்டார் இல்லையா அதான் அந்த அந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஏன்னா இந்த அம்மா வந்தவுடனே இவருக்கு வந்து தைரியமாக சோகாசு நோட்டீஸ் அனுப்புது அப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சி கட்சியில் ஒரு மூத்த தலைவர் திமுகவி இரும்பு மனிதர் திராவிட இயக்கத்துக்கே இரும்பு மனிதர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை அவருக்கு போய் இந்த அம்மா ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னா அந்த நேரம் வீரப்பன்லேருந்து நிறைய பேர் இந்த ஆன்டி ஜெயலலிதா குரூப் ஒன்று இருந்தது எல்லாருமே வந்து கோவப்பட்டாங்க ஏன்னா அந்த அம்மாவோட செயல்பாடுகளை எப்பயுமே ஊதி வந்து எல்லாமே இதெல்லாம் பிளண்டர்ஸ் ஹிமாலயன் பிளண்டர்ஸ்னு ஊதிக்கிட்டே இருந்தாங்க கட்சியில் உள்ளவங்களே அப்படி வந்து ஜெயலலிதா வந்து சோகாசன் நோட்டீஸ் அனுப்பிடுச்சு அந்த நேரம்தான் இலங்கை பிரச்சனை வேலை இலங்கை பிரச்சனை வந்தவுடனே இவர் அண்ணாதிமுக மேயரு நீங்கள் உங்களுக்கு நான் நெடுமாறனுக்கு இவருக்கு ஆகாது நெடுமாறன் இவரும் ஒரே மேடையில் மேல மாசி மீதில் உட்காந்துட்டாங்க அப்போ அந்த மேடையில் இவர் சொல்கிறாரு இலங்கை தமிழர் நலன் மீது அக்கறை இல்லாத இந்த மத்திய மாநில அரசுகளை தூக்கி எறிவோம் அப்படின்னாரு அப்படியே கரகோஷம் பார்த்தீங்கன்னா இனம் விண்ணை பிளந்ததுன்னு வாங்க இல்லையா அதாவது எல்லாருக்கும் ஐசியம் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி இவருக்கு வந்து மத்திய மாநில அரசுகளேன்றார் ஏன்னா இலங்கை பிரச்சனையில் மத்திய அரசு இந்திரா காந்தி மேலே கூட அவர் மட்டும் கோவம் இல்லை அவருக்கு எம்ஜிஆர் மேலேயும் கோவத்தை காமிக்கிறார் இப்போ இங்கேயும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாமல் அதுவும் க டிக்ளரேஷன் மாதிரி சொல்லிட்டார் மத்திய மாநில அரசுகளை தூக்கி தூக்கிடுறோம்னா என்ன அர்த்தம் ஏ ஏடிஎம்கேக்கு எதிராகவும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கு வந்து க ஆரவாரம் கை க கைத்தட்டினா திமுக காரங்க தான் ஏன்னா அவங்க திமுக காரங்க வந்து அந்த இடத்துல இப்போ வந்து ஏடிஎம்கே மீட்டிங்கனாலும் திமுக காரங்க வந்து கைத்தட்டுறாங்க அப்படியே கர விண்ணை பிளந்ததுன்ற கரகோசம் தான் அதுக்கு அவர் அப்படி க கையாட்டி சொல்லும்போது அப்போ இவர் வந்து இந்திரா காந்தி இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார் மதரமுத்து இந்திரா காந்தி எண்பத்தி நாலில் சுட்டு கொல்லப்படுறாங்க அந்த அம்மா இறந்த கொஞ்ச நாளில் தான் இவர் இறக்குறாரு மதரமுத்து மதுரை முத்து முத்தண்ண எப்போ இறக்குறாருன்னா இந்த அந்த பேப்பர்கள் கூட அப்போ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவர் கண்ணில் பார்த்தா இவர் மனசை பாய்ச்சுன்னு சொல்லி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தியவே அவர்கிட்ட வந்து மறைக்கிறாங்க எல்லோரும் ஏன்னா அவர் வந்து இந்த நேரத்தில் அவர் கேட்டால் ம வந்து உடலை ரொம்ப பாய்ச்சிடக்கூடாது அப்படின்னு அப்போ இப்போ சில நாளில் அவர் இறக்குறாரு இந்திரா காந்தி இறந்த சில நாள்லேயே மதரமுத்து மரணம் இவர் கா காளி இருக்கார் இல்லையா கா காளிமுத்து வந்து அப்போ ஒரு அறிக்கை விடுறாரு அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து புருக்லின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு தெரியுதா அந்த இங்கேருந்து கோமாவளம் அவரை வந்து அங்கே கொண்டு போய் புருக்குலின் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் ராஜ வைத்தியம்னா அதான் அந்த வைத்தியம் அங்கே அவங்க கொடுத்துக்கிட்ருக்காங்க அவரை எப்படியாவது உயிரோடு கொண்டாந்துடணும்னு அப்போ வந்து கா காளிமுத்து அரிக்க விடுறாரு எம்ஜிஆர் அங்கே அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்து முத்தன் எங்கே முத்தன் முத்தனை எங்கே முத்தனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு காவனா காளிமுத்து அதை உருக்கமாக ஒரு அறிக்கை விடுறாரு எம்ஆர் ராதா வந்து இது ஒரு சிம்மா ஒரு இது எந்த அளவுக்கு உண்மையாக என்ன தெரியாது எம்ஆர் ராதா அவர் மகளுக்கு கல்யாணம்னு முத்துக்கு பத்திரிகை கொடுக்க வீட்டுக்கு வர்றாரு துட்ட வழக்கில் இருந்து வந்த பிறகு ரிலீஸ் ஆகி வந்த பிறகு ஒரு மகளுக்கு கல்யாணம்னு பத்திரிகை கொடுக்க வந்தப்போ இவரே அப்போ எம்ஜிஆருக்கு எதிரியாக இருந்த நேரம் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இவரும் ஃபெரோசியஸ் பாலிட்டிஷியன் அவர் ஒரு ஃபெரோசியஸ் ஆக்டர் அவர் எம் ராதா எம்ஆர் ராதா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பத்திரிகை கொடுத்துட்டு அதை என்ன செஞ்சாராம் பா இப்படி பாக்கெட்டுக்குள்ளே இப்படி கை இப்படி இப்படி கையை விட்டாரான் விட்டவுன்னே மதுரை முத்து எதிராம் ஹே ஏய் இன்னையா எதுவும் துப்பாக்கி துப்பாக்கி எடுத்துறியா ஏன்னா நீ என்ன செய்வேன்னு யாருக்கும் தெரியாதியா திடீர்னு என்ன செய்யணும் பொண்ணு இது இல்லை இல்லை அதான் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை இங்கே சொரிஞ்சேன் நான் என்னென்னா இப்படி ஒன்று ஒரு ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்லுவாங்க அதில் ரெண்டு ஆளுமையை பற்றி புரிஞ்சாதான் அந்த இதோட இந்த 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 இதோட இந்த இறுக்கமே புரியும் அந்த சம்பவத்தோட இது வெயிட் என்னான்னு தெரியும் அப்படி ஒரு வேடிக்கையான சம்பவம் உங்களுக்கு ஒரு தகவல் காண்டி சொல்கிறேன் என்னுடைய திருமணம் கூட மதுரமுத்து தலைமையில் தான் நடந்தது என்னுடைய திருமணம் ஆர்பி ராஜநாயகத்தின் திருமணம் மதுரமுத்து தலைமையில் தான் நடந்தது என்னுடைய கல்யாணம் சீர்த கல்யாணம் என்னுடைய திருமணம் மட்டும் இல்லை அதற்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் என் மாமனார் கல்யாணமும் அவர் தலைமையில் தான் நடந்தது என்னுடைய கல்யாணத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய மாமனார் கல்யாணமும் அவர் தலைமையில் தான் நடந்தது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்பி ராஜநாயகம் நன்றி வணக்கம்